ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பகவத்கீதா 14வது அத்தியாயம் குணத்ரய விபாக யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு இந்த அத்தியாயத்தின் தலைப்பு எம்பெருமான் இதிலே சத்வம் ரஜசு தமசு ஆகிய குணங்கள் எப்படிப்பட்டவை அவைகளுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அதுக்கு மேலே கடைசியாக அந்த மூன்று குணங்களையும் கடந்து சுத்த சத்துவம் என்ற நிலையிலே இருப்பவனுடைய நடத்தை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் விளக்கி வருகிறான். அதில் 23 ஸ்லோகங்கள் வரை நாம் அனுபவித்துள்ளோம். மேலே 24வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கணும். பகவத் ராமானுஜர் ஸ்ரீ பகவத்கீதைக்கு சம்ஸ்கிருதத்திலே கீதா பாஷ்யம் என்று ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் அருளியுள்ளார். வேதாந்தாச்சாரியர் தாத்பரிய சந்திரிகை என்று ஒரு சம்ஸ்கிருத வியாக்கியானம் அருளியுள்ளார். இவை இரண்டையும் கொண்டு புத்தூர் ஸ்ரீ உ ஏ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் தமிழிலே பகவத்கீதைக்கு நல்ல விரிவான ஒரு விளக்க உரை விவரணம் அருளியுள்ளார். அதிலே ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் பதவுரை காட்டியுள்ளார். அதை கொண்டு நாம் எளிய அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இப்ப 24வது ஸ்லோகத்திலிருந்து இன்றைய தினம் அனுபவிக்கலாம். 21வது ஸ்லோகத்திலே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான். இந்த மூன்று குணங்களையும் நன்றாக கடந்து இருக்கக்கூடியவன் அவன் எப்படி இருப்பான், அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் கேட்க அதற்கு எம்பெருமான் 22வது ஸ்லோகத்திலிருந்து பதில் உரைக்க தொடங்குகிறான். அதிலே சென்ற ஸ்லோகத்திலே நாம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் எப்படி உதாசீனனாக இருக்கிறான் என்பதை எம்பெருமான் காட்டினான். மேலே 24-25 ஸ்லோகங்கள் அது தொடர்ச்சியாக தான் அதே விஷயத்தைத்தான் எம்பெருமான் விளக்கி வருகிறான். 24வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். சேர்த்து 25வது ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு புத்தூர் சுவாமி ரெண்டுத்துக்கு சேர்த்து விளக்கம் கொடுத்திருப்பார். சமதுக்க சுகஸ்வஸ்தக சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக துல்ய பிரியா பிரியோ தீரக துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி. அடுத்தது 25வது ஸ்லோகம். மானாவமானயோஸ் துல்யக துல்யோ மித்ராரி பக்ஷயோகோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதக ச உச்சியதே. இப்படிப்பட்டவர்கள் குணத்தை மூன்று குணங்களையும் முக்குணங்களையும் கடந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். மூன்று குணங்களையும் கடந்தவர்கள் எப்படி என்று நமக்கு எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு கேள்வி எழும். அதே அர்ஜுனனுக்கு அதே கேள்விதான் எழுந்திருக்கு. அதற்கு எம்பெருமான் பதிலளிக்கிறான். பதவுரை பார்க்கலாம். சமக சமதுக்கக சமதுக்க சுக்கக எவனொருவன் இன்ப துன்பங்களை சமமாக எண்ணுகிறானோ. இன்பம் வரும், துன்பம் வரும், அது ரெண்டும் வரும்பொழுதும் நாம் சமமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் இங்கே. அப்படி அவன் இருக்கிறானோ, ஸ்வஸ்தக தன் ஆத்மாவிலேயே ஈடுபட்டிருக்கிறானோ, வெளி விஷயங்களிலே மனதை செலுத்தாமல் ஆத்மாவை பார்த்து அந்த ஆத்ம குணங்களை வளர்த்து கொள்வதிலே நல்ல முனைப்புடன் இருக்கக்கூடியவன், அதுக்கு மேல சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக மண்கட்டியையும் கல்லையும் பொன்னையும் ஒன்றாக நினைக்கிறானோ. யார் ஒருவன் மண்கட்டி கிடைச்சாலும் சரி, கல் கிடைச்சாலும் சரி, தங்கம் கிடைச்சாலும் சரி, எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கிறானோ, எது கிடைச்சாலும் அதை பற்றி விசாரிக்காமல் இருக்கிறானோ அவன். அதுக்கு மேல துல்லிய பிரியா அப்ரியக இனியதையும் இன்னாததையும் ஒன்றாக நினைக்கிறானோ. நமக்கு இனியதான விஷயம் நடந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாலும் சரி, அதை ஒன்றாக நினைக்கிறானோ. தீரக தீரக என்றால் தேகத்தையும் ஆத்மாவையும் பிரித்தறிகிறானோ. நல்ல ஞானத்துடன் இருப்பவன், பகுத்தறிவுடன் இருப்பவன். பகுத்தறிவுன்னா தேகம் வேறு ஆத்மா வேறு என்று பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுடன் இருப்பவன்.
எதுக்காக இப்ப தேகாத்மா இந்த விவேகம் இருக்கணும் என்றால், அப்பொழுதுதான் இந்த தேகத்துக்கு வரக்கூடியது ஆத்மாவை ஒன்றும் செய்யாது என்பது அவனுக்கு புரியும். அப்படி இருக்கக்கூடியவன் அதுக்கு மேல துல்லிய நிந்தாத்ம சம்ஸ்துதிகி, தன்னை பற்றிய துதியையும் நிந்தையையும் ஒன்றாக எண்ணுகிறானோ. யாரோ ஒருத்தர் புகழ்கிறார், இன்னொருத்தர் பழிக்கிறார். இதை பார்த்து புகழ்வதனாலே ரொம்பவும் ஆனந்தம் அடையாமல், பழிப்பதனாலே ரொம்பவும் துன்பம் அடையாமல் இருக்கிறானோ. மித்ர அரி பக்ஷயோகோ துல்லியக, அதுக்கு முன்னாடி மான அவமானயோகோ துல்லியக, மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்கள் இல்ல மதிக்காமல் இருக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள், இது ரெண்ட நடந்த பொழுதும் அதை ஒன்றாக நினைக்கிறானோ. மித்ர அரி பக்ஷயோகோ துல்லியக, நண்பர்கள் எதிரிகளாகிற இருதரப்பையும் ஒன்றாக நினைக்கிறானோ. நண்பர்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை சமமாக நடத்துபவன். சர்வாரம்ப பரித்தியாகி, எந்த ஒரு செயல்களிலும் ஆரம்பிக்காமல் அவற்றை கைவிட்டிருக்கிறானோ. சர்வாரம்ப பரித்தியாகினா தேக விஷயமான செயல்கள், அந்த தேக விஷயமான தேக சம்பந்தத்திற்கு அனுகுணமான எல்லா காரியங்களையும் கைவிட்டிருக்கிறானோ. சக அவன் குணாதீதக, குணம் கடந்தவன் என்று உச்சியதே, சொல்லப்படுகிறான். இப்படியெல்லாம் யார் இருக்கிறார்களோ அவர்கள் முக்குணங்களையும் கடந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று எம்பெருமான் இங்கே காட்டுகிறான். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இந்த முக்குணங்கள் என்பது சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள். அது சத்துவமாக இருக்கட்டும், ரஜசாக இருக்கட்டும், தமசாக இருக்கட்டும், மூன்றுமே இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம், சத்துவம் என்பது இன்பத்தை நோக்கி போகும், ரஜசி என்பது செயல்கள் புரிவதிலே நோக்கமாக இருக்கும், தமசு நமக்கு மயக்கம் கலக்கம் ஆகியவற்றை விளைக்கும் என்றெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி இருப்பதனாலே இந்த மூன்றுமே இந்த உலகுக்கு உட்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு, அந்த மூன்று குணங்களாலே ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். அதனால அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அந்த இன்பமும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எண்ணுபவன், தன்னுடைய ஆத்மாவிலேயே குறிக்கோளாக இருப்பவன். முதல்ல இந்த ஆத்மா தேகம் என்ற வேறுபாடு தெரிந்துவிட்டது என்றாலே இதுல நமக்கு பல விஷயங்கள் தெளிவடைந்து விடும். ஏன்னா இந்த நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம், மானம் அவமானம், பழி ஸ்துதி, இது எல்லாமே இந்த தேகத்துக்கு தான் வருது. இந்த தேகத்தை ஒட்டித்தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் இல்ல அவர்கள் பழிக்கிறார்கள். அதே போல இன்பமும் இந்த தேகத்துக்கு, துன்பமும் இந்த தேகத்துக்கு, இப்படி வரக்கூடிய எல்லாமே இந்த தேகத்துக்கு இருப்பதனாலே, இந்த தேகாத்மா விவேகம் வந்துவிட்டதுனாலே நமக்கு இதிலே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் புரிந்துவிடும். அதனால இதை அந்த உதாசீனன் என்று நாம் சென்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதிலே சொன்னபடிக்கு எப்படி ஒரு நிலை வந்தாலும் அதிலே கலங்காமல் அவன் பாட்டு தன்னுடைய ஆத்மாவிலே சிந்தனையை வைத்துக் கொண்டு, அதிலேயே எண்ணத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமானை அடிபணிந்திருந்து அந்த எம்பெருமான் மூலமாக நற்கதியை அடைய வேண்டும் என்று அந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் அவன்தான் இந்த குணங்களை கடந்தவன் என்பதுதான் இதிலே முக்கியமான விஷயம். இதுல பல விஷயங்கள் நமக்கு நினைச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எப்படி நாம வந்து இன்பமும் துன்பத்தையும் ஒன்றாக எடுத்துக்கொள்வது, எப்படி நண்பர்களையும் எதிரிகளையும் நாம ஒன்றாக எப்படி பாவிப்பது என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரும். ஆனா அதெல்லாம் நாம இந்த தேகத்தின் அடிப்படையாக பார்க்கும் பொழுதுதான் இந்த சந்தேகம் எல்லாம். ஆத்மா என்று வரும் பொழுது அந்த ஆத்மாவானது இந்த தேகத்தாலே ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் தாண்டியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த முக்குணங்களையும் கடப்பதும் அவனுக்கு, ஆத்மாவிலேயே குறிக்கோளாக இருப்பவனுக்கு அந்த முக்குணங்களை கடப்பது எளிது. அந்த முக்குணங்களை கடந்தவன் என்றால் ஆத்மாவிலே நிலை பெற்று இருப்பவன், மற்ற தேக சம்பந்தமான விஷயங்களிலே ஈடுபடாமல் இருப்பவன் என்பது நமக்கு நல்லா தெரியும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் எடுத்து காட்டுகிறான். அடுத்தது 26வது ஸ்லோகம். மாஞ்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்தியை தான் பிரம்ம பூயாய கல்பதே.
இந்த ஸ்லோகத்தில் இப்படி இருக்கக்கூடியவன் பக்தி யோகத்தை கொண்டு என்னை ஆராதிப்பவன், அவன் இந்த மூன்று குணங்களையும் கடந்து பிரம்மத்துக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறதோ, அந்த சுத்த சத்துவம் இருக்கிறதோ அந்த நிலைக்கு வந்து விடுவான், அந்த தன்மையை பெற தகுதி உள்ளவனாக ஆகிவிடுவான் என்று இந்த ஸ்லோகத்திலே பெருமான் காட்டுகிறான். இதுல என்ன விஷயம்னா, இப்படி நாம யோகங்கள் எல்லாம் செய்து மனதை அடக்கி இந்த நிலைக்கு உயர்வதை காட்டிலும் பக்தி யோகத்தின் மூலமாக இதே நிலையை அடைந்து விடலாம் என்பது முக்கியமா இந்த ஸ்லோகத்திலே காட்டப்பட்ட அர்த்தம். பதவுரை பார்க்கலாம். யஹ யவனொருவன் மாம் என்னை அவ்யவிசாரேன பக்தி யோகேன ச, அவ்யவிசாரேனா வேறு விஷயங்களிலே மனதை செலுத்தாமல் முழுவதுமாக மற்ற தெய்வங்களையும் பலன்களையும் கருதாத பக்தி யோகத்தினாலும், மற்ற தெய்வங்களை வணங்குவதையோ அவர்கள் மூலமாக எம்பெருமானை வணங்குவதையோ விட்டு மற்ற பலன்களை பெறுவதில் ஆசைப்படுவதையோ, இல்ல அந்த பலன்களை வைத்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்றெல்லாம் சொல்லாமல், மற்ற பலன்களை எல்லாம் கருதாமல் பக்தி யோகத்தினாலும் அதன் அங்கங்களாலும், அந்த பக்தி யோகங்கள் பக்தி யோகம் அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய கர்மயோகம் ஞான யோகம் அதற்கு என்று இருக்கக்கூடிய நிலைகள் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு சேவத்தை ஆராதிக்கிறானோ, என்னை எவன் ஆராதிக்கிறானோ சக அவன் ஏதான் குணான் சத்வம் முதலான இந்த மூன்று குணங்களையும் சமதீத்திய கடந்து பிரம்ம பூயாய கல்பத்தே, பிரம்மத்தோடு சமமாயிருக்கும் தன்மையை பெற தகுதி உள்ளவன் ஆகிறான். இந்த பிரம்மத்துக்கு சமமான குணங்களை பெறுவதற்கு, அந்த தன்மைகளை பெறுவதற்கு அவன் தகுதியுடையவன் ஆகிறான். ஏன்னா அவன் பக்தி யோகம் செய்து எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து அந்த எம்பெருமானை வணங்குவது மூலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு அவனுக்கு போய் அவன் பிரம்மத்தை அடைந்து அந்த நிலையிலே இருக்கக்கூடிய தகுதியை பெறுகிறான் என்று 26வது ஸ்லோகத்திலே காட்டுகிறான். கடைசியா இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 27வது ஸ்லோகம், பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. பதவுரை பார்க்கலாம். ஹி ஏனெனில் அகம் நான், ஏன்னா அந்த பக்தி யோகத்துல எம்பெருமானை வணங்குவது என்று ஒரு விஷயம் வந்தது, அதை விளக்குகிறான் எம்பெருமான். ஏன் எம்பெருமானை பக்தி யோகத்தின் மூலமாக வணங்கினால் அவனுக்கு அந்த நிலை ஏற்படும் என்பதற்கு எம்பெருமான் இங்கே விளக்கம் கொடுக்கிறான் இந்த கடைசி ஸ்லோகத்தில். அகம் நான் அமிர்தஸ்ய மரணமற்றதாய் அவ்யயஸ்ய ச அழிவற்றதான பிரம்மணஹ ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அடைவதற்கு பிரதிஷ்டா உபாயமாவேன். இந்த இடத்துல பிரம்மணஹ என்பது அந்த ஆத்மஸ்வரூபம், நன்றாக ஆத்மஸ்வரூபத்தை அடைவது, அதற்கு பிரதிஷ்டா உபாயமாவேன், நான் அதற்கு உபாயமாகவேன் ஆக இருப்பேன். என்னிடத்தில் யார் பக்தி யோகத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் தானே பலனை கொடுக்கப் போகிறேன். இப்ப கர்மயோகமா இருக்கட்டும், பக்தி யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே கடைசியில பலன் கொடுப்பது பகவான் தான். அப்படி இருப்பதனாலே அவன் செய்யக்கூடிய பக்தி யோகத்தினாலே நான் அவனுக்கு உபாயமாக இருந்து அவனுக்கு அந்த செயலை, அந்த ஆத்மாவினுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கு வழிவகுப்பேன் என்று காட்டுகிறான். சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய ச பிரதிஷ்டா, சாஸ்வத தர்மமான பக்தி யோகத்தினால் சாதிக்கப்படும் மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்கும் உபாயமாவேன். இந்த பக்தி யோகத்தை அவன் அனுஷ்டிப்பதனாலே இந்த உலகத்திலே அவன் இன்பமாக இருப்பதற்கு என்னென்ன ஐஸ்வர்யம் தேவையோ அதற்கும் நானே அவனுக்கு வழிவகுப்பேன். ஐகாந்திகசிய சுகசிய ச பிரதிஷ்டா, ஞானியால் அடையப்படும் பேரின்பத்துக்கும் உபாயம் ஆவேன். ஞானி என்று சொல்பவன், சொல்லப்படுபவன் எம்பெருமானிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டு எம்பெருமானே எல்லாம் என்று இருப்பவன், அவனாலே அடையப்படக்கூடிய அந்த பேரின்பம் பரமபதம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமபதத்திலே சென்று எம்பெருமானை அனுபவிப்பதற்கு அதற்கும் நானே உபாயமாக இருப்பேன். அது கைவல்ய நிஷ்டைக்கும் கைவல்யம் என்ற பதத்தை கொடுப்பதற்கும் நான் தான் வழிவகுக்கிறேன், ஐஸ்வர்யத்துக்கும் நான் தான் வழிவகுக்கிறேன், என்னை அடைந்து எனக்கே கைங்கரியம் செய்வதற்கும் நான் தான் வழிவகுக்கிறேன் என்று இப்படியெல்லாம் இருப்பதனாலே என்னிடத்திலே இவன் பக்தி யோகம் செய்தால் அவனுக்கு அந்த ஆத்மாவினுடைய சொரூபம் நன்றாக நிலை பெறும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய
விஷயத்தை எம்பெருமான் முடிக்கிறான். இதோட 14வது அத்தியாயம் முடிந்தது. மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும், புத்தூர் சுவாமி திருவடி கணேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.